கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 11. இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மீனாட்சி வந்து நம்ம தீபாவுக்கும் கார்த்திக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. வந்த நேரை பார்த்து நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, அபிராமி எல்லாருக்கும் போயிட்டு காஃபி போட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, சரி மீனாட்சி போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனாட்சி கேட்குறாங்க, சரித்த தீபாவா ரெண்டு பேரும் போயிட்டு காஃபி போட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அருணாச்சலா சொல்கிறாரு, ஆமாம் ரெண்டு பேரும் போய் போட்டு வாங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம தீபா அபிராமியை பார்க்குறாங்க. அப்போ அருணாச்சலா சொல்கிறாரு, அபிராமி நீ வந்து தீபாவை கிச்சனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டியல்ல, அதனால தான் தீபா யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, தீபா தான் இந்த வீட்டு மருமகள் ஆகிட்டால இதுக்கப்புறம் தீபா வந்து கண்டிப்பாக கிச்சனுக்குள்ளே போகலாம், முக்கியமாக சாமி ரூமுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா தீபா நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு எல்லாருக்கும் காஃபி போடுறாங்க, போட்டு கொண்டாந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருமே அந்த காஃபியை சாப்பிட்டுட்டு செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருணாச்சலா சொல்கிறாரு, இந்த அளவுக்கு டீயை நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அபிராமி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, இருந்தாலும் இவர் ரொம்ப ஜால்ட்ரா அடிக்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி அவருடைய ரூமுக்கு கிளம்புறாரு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, அத்தை அதான் தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, நீங்களும் ஏற்றுக்கிட்டீங்க, இதுக்கப்புறமும் தீபா ஏன் தனி ரூமில் தங்கணும், கார்த்தி ரூம்லேயே தங்கட்டுமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தியும் ஆமாம்மா அப்படின்னு கேட்க உடனே அபிராமியும் சரி தீபா கார்த்தியோட ரூமில் தங்கட்டும் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா தீபா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா தீபாவோட திங்ஸ் எல்லாம் கார்த்தியோட ரூமில் வைக்கிறாங்க. ஒரு நாள் காலை தீபா பூஜை அறையில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக கார்த்திக்கு காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க. கார்த்தி காலையில் கிளம்பி நம்ம தீபா கொடுக்குற காஃபியை குடிக்கிறாரு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோட் இருக்க போகுது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.